அனைத்து உலக சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வரைக்கும் நம்ம சிலம்பத்தில் அடிப்படையான முறையில் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கல்யாண வரிசை, கல்யாண முறைகளில் நம்ம ஏற்கனவே ஒரு கல்யாண முறை, முதல் கல்யாண முறை பார்த்துருக்கோம், வரிசை ஒன்று. இப்போது ரெண்டாவது வரிசை கல்யாண முறையில் அதோட தொடர் வரிசை ரெண்டு இப்போ பார்க்க போகிறோம். இது எப்படி போடுறோன்னு பார்க்குற பாருங்கள். அதாவது ஏற்கனவே சொன்ன கல்யாண முறை அப்படிங்கிறது நம்ம திருமணங்கள், விழாக்கள், கோயில் திருவிழாக்கள், சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், இந்த இடங்களில் வந்து போடக்கூடிய ஒரு அழகு விளையாட்டு முறை. இதுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது, இது அடிக்கக்கூடிய முறையாகவும் இருக்குது. இப்போது இந்த முறையை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒன்றாவது முறை நம்ம செஞ்சுருப்போம் கல்யாண வரிசையில், கல்யாண முறையில். இப்போ ரெண்டாவது வரிசையை செய்ய போகிறோம், வரிசை முறையை செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்யலான்னு பாருங்கள். இப்போ முதல்ல என்ன செய்கிறோம், கம்பை இந்த மாதிரி வச்சுக்கிறோம். இது ஒரு அழகு அழகாக தட்டி தட்டி விளையாடுறது, ஒரே கோர்வையில் அந்த சத்தங்கள், அந்த ஓசை வந்து ஒரு அழகாக இருக்கும் செய்கிறதுல. இது எப்படின்னு பாருங்கள். ஒன்று கீழடி கொடுக்குறோம், நல்லா கடுங்க, கீழடி கொடுக்குறோம். இப்போ ரெண்டு, அதே கீழடி. இப்போ மூணு, மேலடி. நாலு, திரும்பவும் மேலடி. அஞ்சு, கீழடி. ஆறு, மேலடி. ஏழு, கீழடி மேலடி. எட்டு, கீழடி மேலடி. ஒன்பது, கம்பம் மாற்றி அடிக்கிறோம். பத்து, இந்த மாதிரி பொசிஷன் நிற்கிறோம். இப்போ திரும்ப எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து, பதினொன்று, பன்னெண்டு. இதான் அந்த முறை. இது கல்யாண முறை அப்படிங்கிற முறையில் நம்ம ரெண்டாவது வரிசையை செஞ்சுருக்கோம். இது ஒரு முக்கியமான வரிசை. இதில் வந்து நிறைய முறைகள் இருக்குது. இது அழகு விளையாட்டில் ஒன்று. இதில் சுற்றி போய் அடிமுறை போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை நீங்கள் தினந்தோறும் பயிற்சி பண்ணுங்கள். இது பயிற்சி பண்ணி உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் பதிவிடலாம். நாங்கள் அதுக்கு வந்து விளக்கம் தர்றோம். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.